கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமான உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து கருத்தர்களை மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபல்ல வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சலிஸின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபல்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில்லை நான் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் யோசேப்பும் அவனின் பாதுகாப்பும் இன்றைய நாளிலே யோசேப்பு எப்படி பாதுகாப்பாக அவன் வாழ்ந்தான் என்பதை குறித்து தியானம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம் குறிப்பாக வாலிபு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இந்த செய்தியை கவனிக்கும்படி உற்சாகப்படுத்துங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இதை கவனிப்போம் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் யோசிப்பு ஒரு உயர்ந்த வம்சாவளியிலே சிறப்புரிமை கொண்ட ஒரு மனிதன் யாக்கோபினுடைய பதினோராவது பையன் ஆப்ரகாமனுடைய கொள்ளுப்பேரன் அப்போ அது ஒரு சாதாரணமான வழி அல்ல யூத தேசத்தை அந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு பர்லோகத்தின் தேவன் திட்டமிட்டு தீர்மானித்து தேர்ந்தெடுத்த முற்பிதாக்களின் வரிசையில் ஒரு முக்கியமான நபராக அவன் இருக்கிறான் எவரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் யோசேப்பை பற்றி இப்படி சொல்லுகிறது விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதைப் பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் பைபிள்ல நானூற்றி முப்பது வருஷம் ஏறக்குறைய இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது வேதாரச்சாளர்களுக்குள்ள ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும் சரி அப்ப இந்த யோசிப்பு என்பவன் இந்த ஜனங்களை காப்பாற்ற சோறு போட்டு பத்திரமாக இருக்கும்படியாக எபிரேயர்களை ஆபிரகாமின் சந்ததி இந்த நாட்டில் வர வைத்து உதவி செய்தான் அல்லவா அவன் மறிக்கும் தருவாயில் இஸ்ரேலின் அந்த மக்களிடத்தில் சொல்லுகிறான் என்னுடைய எலும்பை நீங்கள் பத்திரமா இங்கேருந்து எடுத்துட்டு போங்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு எல்லாம் திரும்பி போவீங்க அடக்கம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு புரிகிறதா அவனுடைய விசுவாசம் எவ்வளவு சிறந்தது என்று சொல்லி தேவனுடைய தரிசனத்தை பார்த்து விசுவாசித்து அதை நோக்கி செல்வதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தான் அவன் ஒரு மனிதனாக ஒரு தலைவனாக ஒரு குடும்பஸ்தனாக ஒரு வாலிபனாக ஒரு ஆணாக ஒரு அதிகாரியாக ஒரு பொறுப்பாளியாக தன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும் என்ற திட்டம் இருந்தவன் அல்ல மாறாக தேவனுடைய திட்டத்தை நோக்கி செல்லுவதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்ட ஒருவனாக அவன் இருந்தான் என்பதை இந்த வசனம் தெளிவாக அடையாளப்படுத்துகின்றது சரி ஏன் நான் இவ்வளவு தூரம் யோசிப்பை பத்தி சொல்றேன்னா இப்படி இருந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சோதனை வந்தது சோதனையிலிருந்து தப்பிக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்பதற்கு இந்த மனிதன் ஒரு அடையாளம் ஒரு பெரிய குடும்பம் நிறைய பேர் கூட பிறந்தவங்க செழுமையான வாழ்க்கை அருமையான அரவணைப்பு அப்பாவினாலே உடன் பிறந்தோர் நிறைய இயற்கையான உரசல்கள் பொறாமை சச்சரவு எல்லாம் இருந்தது குடும்பத்தில் குடும்ப சகோதர பட்டியலை சொல்லுகிறேன் சும்மா ஒரு குறிப்புக்காக காயினா வேலுக்குள்ளே பிரச்சனை ஈசா கிஸ்ம வேலுக்குள்ளே பிரச்சனை யாக்கோபு ஏசாவுக்குள்ளே பிரச்சனை யோசிப்பு சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனை இது ஏற்க தானே இருந்தா அப்படிதானே இருக்கும் அடிமையாக்க விற்கப்பட்ட இந்த யோசிப்பு எல்லா வகையான துன்பங்களையும் அனுபவித்தான் மீண்டும் சொல்லுகிறேன் அவனுடைய தரிசனம் அவன் ஒரு ஆணாக வாலிபனாக தலைவனாக முன்னோடியாக குடும்பஸ்தனாக வாழணுன்ற குறிக்கோளை விட கர்த்தருக்கு அவன் எவ்வளவு பயனுள்ளவனாக இருக்கணும்ன்ற விசுவாச பார்வை கொண்டு வாழ்ந்தவனுடைய வாழ்க்கையிலையும் துன்பங்களை அவன் அனுபவித்தான் அதற்கு அவன் முணுமுணுக்கவும் இல்லை கடவுளை நம்புறவனுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி வருது கடவுளுக்காக தானே நான் வாழ்கிறேன் எனக்கு எதுக்கு என்ற எண்ணத்தை நம்மை போல நம்மில் சிலரை போல நம்மில் பலரை போல அவன் வளர்த்து கொள்ளவில்லை காரணம் என்னவென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு எப்பொழுதுமே ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் அது பெரிதாக நினைக்கக்கூடாது என்பதை தெளிவாக அவன் தெரிந்தவனாக இருந்தான் சரி இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்ற வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது நேரம் கிடைக்கும் பொழுது ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை விடாமல் தொடர்ந்து வாசியுங்கள் அது உங்களுக்கு அதிகமான செய்தியை கொடுக்கும் அதிலிருந்து தான் இன்று நாம் பாடத்தை படிக்க இருக்கின்றோம் சக்தி வாய்ந்த ஒரு சோதனை நேரடியாக சோதனையினாலே அவன் பார்க்கப்பட்டான் மனிதர்களாகிய யாருக்கும் அப்படிப்பட்ட சோதனை வரும் பொழுது ஒண்ணு அதை பயன்படுத்தி அதே பாதையிலே போக முன்னேறலாம் அதில் ஒரு இன்பம் இருக்கிறதே என்றால் அதை அனுபவிக்க யாரானாலும் முயற்சி செய்வோம் இன்னொன்று இவனுக்கு வந்ததை போல ஒரு சோதனை வருமே என்றால் யாருக்கும் தெரியவில்லையே அதனாலே இது என்ன பிரச்சனை என்ற ஒரு சிந்தனை வருவது இயற்கை அதை தூண்டுவது சத்துருவாக இருக்கிறான் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ஏன்னா யோசேப்பு இந்த சோதனையிலிருந்து தப்பி ஓடினதுக்கு காரணம் நான் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி இந்த பாவத்தை செய்வேன் என்று சொல்வானே என்றால் தனியாதானே இருக்கிறேன் தானாதான வந்தது வந்ததை ஏன் விட்டுறணும் எல்லாருக்கும் இப்படி அமையாது இது இயற்கையை அமைஞ்சிச்சு பெற்றதை அனுபவிக்கிறதுக்காக தான் நான் வாழ்கிறோன்னு சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே சிந்தனை எல்லாமே சாத்தானாலே தூன்றப்படுகிறது கர்த்தராலே தூண்டப்படுகிற மனிதனுடைய வாயிலே இதற்கு எதிரான வினையாற்றல் தான் நடக்கும் என்பதை யோசிப்பு நமக்கு அடையாளப்படுத்துகிறார் பாவம் செய்வதை நியாயப்படுத்துகிறோம் பாவம் செய்வதை இந்த ஒரு முறைதானே என்ற இச்சைக்கு ஈடுபாடு கொடுத்துவிட்டு இப்படி சொல்லிவிடுகிறோம் ஒரு முறைதான் செய்கிறேன் இதை தொடர்ந்து செய்ய மாட்டேன் இது என் குணம் நிரந்தரமான குணம் அல்ல எப்பொழுதோ எப்போதோ ஒரு முறைதானே என்று சொல்லிவிடுவோம் ஆனால் சாத்தானால் சொல்லப்படும்படியாக தூண்டப்படுகிற இந்த வார்த்தைகள் எதுவுமே இந்த யோசிப்பின் வாயிலே வரவில்லை என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் இதை நான் செய்யாட்டை வேற யாராவது செஞ்சிருவாங்கல்ல அதனால நான் செய்கிறேன் இல்லாட்டி இதை நான் செய்யாட்டி அவங்க வருத்தப்படுவாங்கல்ல அவங்களை இழந்துருவேன்ல அதனால செய்கிறேன் என்று சொல்லுங்கின்ற சூழ்நிலையிலே யோசேப்பு மாற்றி பேசினான் இது சொந்த ஆபத்திலே போய் முடியுமே என் வாழ்க்கைக்கு இது உதவியாக இருக்குமே அல்லது தப்பிக்கவே வழி இல்லாமல் நான் சிக்கி கொண்டேனே என்று அதை பயன்படுத்தி கொள்கின்ற சிந்தனை இருக்கும் பொழுது யோசேப்பின் சிந்தனை வித்தியாசமானதாக இருந்தது பாவம் செய்வதற்கு என்றுமே ஒரு கட்டாயமான காரணம் தேவையே இல்லை ஒரு எளிய காரணம் இருந்தாலே போதும் ஆனால் அதற்கு மன்னிப்பு இல்லை என்ற மனசாட்சி நமக்குள்ளே உருவாகுமே என்றால் கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் என்ற எண்ணத்தை நாமத்தான் கொள்வோம் என்பதை மறந்து போய்விட வேண்டும் ஆதாமும் ஏவாள் இடத்தில் இதை செய்யாதேன்னு சொல்லிட்டு போனாரு கர்த்தர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால நான் இஷ்டத்துக்கு சாப்பிட மாட்டேன் அவரை கேட்டுட்டு சாப்பிட்றேன்னு சொல்ல ஒரு தைரியம் இல்லாத ஒரு ஆதாம் ஏவாள் ஆனால் இங்கேயோ கர்த்தர் நான் உன்னை பார்க்கிறேன்னு அவன் கிட்ட சொல்லல ஆனால் கர்த்தருடைய கட்டளைகளை கற்றுக்கொண்டபடியினாலே கர்த்தர் என்னை கவனிக்கிறார் அவருக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னவனுக்கும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் உள்ளதை நாம் யோசித்து பார்க்க இருக்கிறோம் வாலிப பிள்ளைகளே இளைஞர்களே இளைஞர்களே கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற காரியத்தை விருப்பமானால் காது கொடுத்து கேளுங்கள் காமத்தினுடைய இந்த தருணத்தை கைப்பற்றி கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற உலகத்திலே இந்த காம இச்சையினுடைய கொடுமையினுடைய தருணத்தை எப்படி உடைக்க முடியும் என்று சிந்தித்தான் இந்த தேவனுடைய மனிதன் நான் எப்படி இந்த பெரிய அக்கிரமத்தை செய்ய முடியும் என்று அவன் சொல்லாமல் நான் எப்படி இந்த அக்கிரமத்தை கடவுளுக்கு எதிராக நான் இதை செய்ய முடியும் என்று அவன் சொன்னான் எப்படி இந்த பெரிய தப்ப செய்ய முடியும் என்று அவன் சொல்லாமல் நான் எப்படி இந்த பெரிய பாவத்தை செய்ய முடியும் என்று பாவத்தை பாவம் என்று சொல்லுகிற தைரியம் அவனுக்கு இருந்தது இன்றைய உலகத்தில் பாவத்தை பாவம் என்று சொல்லுகிற தைரியம் இல்லை எல்லோரும் செய்கிறார்கள் செய்யவில்லை என்றால் என்னாகும் என் மதிப்பு குலைந்து போய்விடும் என்று குடிக்கிறவர்களோ அல்லது புகைக்கிறவர்களோ அல்லது விபச்சாரம் செய்கிறவர்களோ அல்லது திருடுபவனோ கொலை செய்பவனோ வெறி கொள்பவனோ அசிங்கமாய் நடக்கிறவனோ இதை காரணமாக சொல்லி கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே தொலைக்காட்சியை திருப்புங்கள் செய்தித்தாளை திருப்புங்கள் சிறு வயது பிள்ளைகள் மூணு வயசு அஞ்சு வயசு எட்டு வயசு பன்னெண்டு வயசு பதினைந்து வயசு பாதிக்கப்படுகிறார்கள் என்று மாத்திரம் அல்ல பாதிப்பை உண்டாக்குகிறவர்களும் இளவயது பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பிரியமானவர்களே யோசிப்பை பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் அவன் ஒரு புத்திசாலி அவன் முதலாளியால் மதிக்கப்படக்கூடியவன் அவன் நம்பகரமானவன் ராஜதந்திரியாகவும் இருந்தான் விவேகம் இருந்தான் அழகாகவும் இருந்தான் ஆனாலும் கடவுளின் மீது அவனுக்கு மரியாதை இருந்தது அந்த மரியாதை அவனை பாவத்தில் இருந்து காப்பாற்றியது மை டியர் ரெஸ்பெக்டபிள் என்று Respect என்னுடைய உலகமே இளம் பிள்ளைகளே உங்களை படைத்தவரை மதிக்கவும் கனம் மண்ணவும் கற்றுக்கொள்ளுங்கள் யோசிப்பை போல என்று வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல நடுவயது மக்களுக்கும் சரி கல்யாணமானவர்களுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி யாரானாலும் சரி விபச்சாரம் பாவம் என்னும் அசிங்கம் மனிதனுடைய சிந்தனையிலும் செயலிலும் எந்த வயதிலும் அது தூண்டப்படலாம் ஆனபடியினாலே கடவுளை மதிக்கிறவர்கள் பாவத்தின் நிச்சயிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் கவர்ச்சியான பெண் அவள் வழங்கிய குறுகிய கால இன்பம் இது ஆனால் எதிர்த்து செயலோ விசுவாசமும் கடவுளின் பயமும் என்று ஒன்று நிற்கிறது அங்கே கவர்ச்சி குறுகிய கால இன்பம் இந்த பக்கத்திலோ கடவுள் மீது நம்பிக்கையும் கடவுள் மீது பயமும் உணர்ச்சியும் தான் நம்மை ஒரு காரியத்தை செய்ய தூண்டும் அதை நல்லது செய்யறதுனாலும் சரி கெட்டதை செய்யறதுனாலும் சரி அப்ப அந்த உணர்வும் உணர்ச்சியும் கடவுள் பயத்தினாலும் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையினாலும் வழி நடத்தப்படும் பொழுது பாவத்திற்கு அதை பாவம் என்று சொல்லி அதை இல்லை என்று சொல்லுகிற தைரியம் வரும் கடவுளுக்கு பயப்படுகிற பயமில்லாமல் இருக்குமே என்றால் உலகமும் உலகமும் ஞானமும் நிறைந்திருக்குமே என்றால் கண்களால் பார்க்கிறவைகள் சரி என்று நினைத்திருக்குமே என்றால் நம்முடைய உணர்ச்சி அதை சரி என்று சொல்லி பாவத்தை செய்ய தூண்டும் என்பதை யோசிப்பு சொல்லி கொடுக்கிறார் இந்த அம்மாவோட ஒத்து போறதுனால அவன் தொழில முன்னேற முடியும் நாமளும் நிறைய நேரத்தில் தொழில முன்னேறதுக்காக கொஞ்சம் கொடுச்சேங்க என் நண்பர்களுக்காக குடிச்சேங்க ரொம்ப மனசு கஷ்டமாக அதனால குடித்தேங்க என் மனைவி என்னை ஏமாற்றிட்டா என் புருஷன் என்னை மோசம் பண்ணிவிட்டான் அதனால் இந்த தப்புக்கு நான் விட்டேன் என்னை ஏமாற்றி விட்டாங்க தொழிலில் துரோகம் செய்து விட்டார்கள் அதனால் நான் அவர்களுக்கு பதில் செய்யும்படியாக இப்படி துரோகத்தை திருப்பி செய்து விட்டேன் பாவம் விட்டேன் பொய் சொல்லிவிட்டேன் ஏமாற்றி விட்டேன் பழி வாங்கி இவை எல்லாம் இதை மாத்திரம் விபச்சாரத்தை பற்றி மாத்திரம் நான் பேசவில்லை எல்லா வகை பாவங்களுக்கும் அறிவிலே ஏற்றுக்கொண்டு அதை சிந்தனையாக மாற்றி அதை உணர்ச்சியின் மூலமாக உந்துவதற்கு மனசாட்சி தள்ளும் அப்ப அறிவிலே எதை ஏற்றுக்கொள்கிறோம் எது சிந்தனையாக மாறுகிறது அது உணர்ச்சியின் மூலமாக எப்படி உந்தப்படுகிறது என்பதை எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள் அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது என்று வேதம் சொல்கிறபடியாலே இந்த அறிவை நம்பாத இதயத்தை நம்பாத மனசாட்சியை நம்பவே நம்பாதீங்க உணர்ச்சியை நம்பவே நம்பாதீங்க அது ரொம்ப மோசமானது ஏன்னா அதுக்கு சொந்தமா சிந்திக்கவோ செயல்படவோ அறிவு கிடையாது அறிவுக்கு ஏன்னா அறிவுனா நாலேஜ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நாலேஜ்னா நோயிங் த திங்ஸ் ஒரு காரியத்தை அறிந்து கொள்வதற்கு பெயர் அறிவு அப்ப அறிவுன்றது எதை பார்க்குதோ எதை கேட்குதோ எது சொல்லப்படுதோ அதை அது அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் புத்தியிலே அது சிந்தனையாக மாறும் அந்த சிந்தனை உணர்வாக மாறும் அது உணர்ச்சியின் மூலமாக செயலாக வெளியே வரும் அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்க அதன் மீது இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க அந்த கத்துடைய வார்த்தையை வச்சு நம்ம காதுக்குள்ள மனசுக்குள்ள அறிவுக்குள்ள மனசாட்சிக்குள்ள சிந்தனைக்குள்ள எண்ணங்களுக்குள்ள திட்டங்களுக்குள்ள உணர்வுக்குள்ள உணர்ச்சிக்குள்ள சொல்லிட்டேன் பட் பொறுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் வசனத்தினாலே கட்டுப்படும்படியாக இந்த யோசிப்பை போல நம்மை பார்த்து கொள்வோம் மறந்து போய்விட வேண்டாம் மனைவியின் தேவையை ஒருவேளை இந்த போர்த்தி பூர்த்தி செய்யாமல் இருந்திருக்கலாம் கொஞ்சம் அக்கறையும் பாசமும் அவள் எதிர்பார்த்திருந்திருப்பாள் அது தன் வீட்டுக்குள்ளேயே கிடைத்திருக்கிறது அவளும் ஒரு நாளும் தவறாக பழகி இருக்க மாட்டாள் இவனும் தவறாக பழகி இருக்க மாட்டான் எந்த ஒரு ஆண் இருந்தாலும் சரி நீ எந்த வயசா இருந்தாலும் சரி எந்த ஒரு பெண் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த வயசா இருந்தாலும் சரி ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக சந்திப்பது என்றுமே நல்லதில்லை அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அதாவது கணவன் மனைவி சந்திப்பு பெற்றார் பிள்ளைகள் சந்திப்பு நான் அதை பேசவில்லை அந்நியராயிருக்கிற யாராக இருந்தாலும் சரி அது சித்தப்பாவா இருக்கட்டும் பெரியப்பாவா இருக்கட்டும் மாமனா இருக்கட்டும் மச்சானா இருக்கட்டும் அத்தையா இருக்கட்டும் சித்தியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உன் குடும்ப ரத்தத்தை தவிர ஒரு ஆணோ பெண்ணோ அடுத்த ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ தனிமையில் சந்திப்பதை சில முறை திடீரென்று முதல் முறை நாம் சந்திக்கின்ற தவிர்க்க முடியாத ஒரு நிலை வரும் யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மீண்டும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வருகிறதே என்றால் தனியாக சந்திக்க வேண்டாம் என்று குறிப்பாக எல்லாருக்கும் யோசேப்பு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் நிகழ்ச்சியின் மூலமாக சாதாரணமாக தான் பழகுறோம் ஏ ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பேசினா ஒரு ஆணும் பொண்ணும் பேசினா தப்பு தான் செய்வாங்களோ அதுதான உங்க போதனை அதுதான அவங்க மனசில் சிந்தனை இதை தான் குறை சொல்ல வரீங்களா மன்னிக்கவும் நான் சொல்லுவது தவறாயிருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள் ஆனால் வேதத்தில் யோசிப்பு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார் யோசித்து பாருங்கள் அவங்க சாதாரணமாக தானே பேசி பழகியிருப்பாங்க அடிக்கடி சாதாரணமாய் பேசி பழகினது நல்ல வார்த்தைகளை பேசி பழகினது நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசி பழகினது நெருக்கத்தை உண்டாக்கியது நெருக்கம் உணர்வுகளின் இடத்தில் நெருங்கி வந்தது அந்த உணர்வின் நெருக்கம் உணர்ச்சியின் மூலமாக பாவம் செய்யும்படியாக படுக்கைக்கு அவர்களை தள்ளியது யோசேப்பு அதிலிருந்து தப்பினான் ஆனபடியினாலே யார் எங்கே எப்பொழுது எந்த நிலையிலே நெருக்கம் வைக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்கும் ஊடிய இடத்துல வேதாம்ப கல்லூரியிலே பள்ளிக்கூடங்களிலே அல்லது ஜேசி ஸ்கூல்ல எங்கே போனாலும் ஆத்துமாதாய பணி செய்கிற மக்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்ற வார்த்தை இதுதான் ஊழியமே செய்ய போறதா இருந்தாலும் தனியா போகாத ரெண்டு பேரோட போ இது மனிதனுடைய ஆலோசனை இல்லை ஏசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது எழுபது பேரை திறந்தெடுத்தார் ரெண்டு ரெண்டு பேரா அனுப்பினார் ரெண்டு ரெண்டு பேரா போங்கன்னார் மறந்து போய்விட வேண்டாம் சரி யோசியப்பெருடைய நிகழ்ச்சிக்கு இங்கே வருவோம் இவனுடைய இரத்தத்திலே மாரல் திங்கிங் நெறிமுறை கோரிக்கை இருந்தது அவன் அடுத்தவனை குறை சொல்ல அவன் விரும்பவில்லை தன் மனோநிலையை கர்த்தருக்கு பயப்படும்படியாக அவர் வார்த்தையினாலே ஒழுக்கத்திற்கு பயிற்சி கொடுத்திருந்தான் யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததினாலே இந்த பாவத்திலிருந்து அவன் எப்படி வெற்றி பெற்றான் என்பதை ஒரு மூன்று குறிப்புகளினாலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது எந்த வகை பாவமானாலும் சரி இந்த வேசித்தனம் விபச்சாரம் மாத்திரம் அல்ல எந்த வகை பாவம் ஆனாலும் சரி யோசேப்பில் இருந்து கற்றுக்கொள்வது உடனே மறுப்பு தெரிவியுங்கள் அவர் சொன்ன உடனேயே மாட்டேன் என்று சொல்லுகிறான் இல்லை என்று சொல்லுகிறான் முதல்ல பேசலாம் அது வரைக்கும் ஒன்றும் தப்பு இல்லை அதெல்லாமா தப்புல போய் போது அப்படி என்று அவன் இடம் கொடுக்கவே இல்லை இல்லை என்றால் இல்லை ஃப்ரம் த பிகினிங் துவக்கத்திலேயே இல்லை என்று சொல்லிவிடுது குறிப்பாக வாலிப பிள்ளைகிட்ட பேசுகிறேன் பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்க எல்லா பையனாக இருந்தாலும் சரி எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பேசுகிறேன் உனக்கு அது நியாயம் இல்லை கடவுளுடைய பார்வையில் சரியில்லை அது உன் மனசுக்கு ஒத்து போலன்னா இல்ல நோ அப்படின்னு தைரியமா யோசிப்பை போல சொல்லுங்கள் உடனடியாக நிராகரிக்கப்படுகிற எதுவுமே பாதுகாப்புக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாது என்ன அழகான விளக்கம் கவனித்தீர்களா ஒரு பொது மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என் மகனே பாவிகள் உன்னை கவர்ந்தால் சம்மதிக்காதே கொஞ்சோடு குடிக்கலாம் லேச புகச்சு பார்க்கலாம் லேசாக அந்த ப படத்தை கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் மொபைல் ஃபோனில் இதில் உட்காரலாம் இல்லை கொஞ்சம் நேரம் இதை பேசி பார்க்கலாம் இதை பழகி பார்க்கலாம் அப்படின்னா சம்மதியாதே தயங்காதே ஒத்தி வைக்காதே பரிசீலிப்போம் என்ற எண்ணம் வரைக்கும் விட்டுவிடாதே ஏனென்றால் அது எதுவுமே நல்ல காரையும் இல்லை என்று உன் மனசாட்சி உன்னிடத்தில் துவக்கத்திலேயே பேசுகிறது மறந்து போய்விட வேண்டாம் இல்லை இதை என்னால் செய்ய முடியாது இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் மாட்டேன் என்று தைரியமாக யோசிப்பை போல சொல்ல வேண்டியதாக இருக்கிறது பொதுவாக மாபெரும் பாவம் எப்படி நடக்கும் என்று ஒரு அறிஞர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நட்பு ஊர் சுற்றல் உணர்ச்சி வசப்பட்ட நெருக்கம் தனிப்பட்ட சந்திப்புகள் கடைசியில் விபச்சார வேசித்தனம் என்னும் படுக்கைக்கு இட்டு செல்லும் என்று ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்லுகிறார்கள் யோசித்துப் பார்ப்போம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று உணர்ச்சி ரீதியாகவே கட்டுப்படுத்திடுங்கன்றார் பார்த்து கேட்டு யோசிச்சு திட்டமிட்டு சிந்தனையிலிருந்து உணர்ச்சிக்கு போகும் அந்த உணர்ச்சி வெளிப்படும் பொழுதுதான் இது நடக்கும் அதனால ஏசு என்ன சொல்றாரு அங்க உள்ள போறப்பே தடுத்துரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்கிறார் விரைவாக மறுப்பதை யோசிப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ரெண்டு பேர் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால அவன் அவளுக்கு சொந்தம் என்று உறுதி அல்ல நீ திருமணம் ஆகி இருந்தாலும் சரி திருமணம் ஆகாம இருந்தாலும் சரி யாரோடையே ஒன்னா உட்கார்ந்து பேசுறதுனால பழகிறதுனால படிக்கிறதுனால வேலை பார்க்கறதுனால அவர்கள் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல நீ கடவுளுக்கு சொந்தமானவன் நீ கடவுளுக்கு சொந்தமானவள் இதை நினைவிலே கொள்ள இருக்கிறோம் ஏனென்றால் நாம் ஒன்னாய் இருக்கிறதுனாலேயே நமக்கு நெருக்கோன்ற உணர்வை நாம அனுமதிச்சால் வாய்ப்பு பாவத்தை நியாயப்படுத்த வழிநடத்தும் நம்மை அதை மறந்து போய்விடக்கூடாது நீங்க ரொம்ப பேசுறீங்க ஆண் பெண்ணினுடைய தனிப்பட்ட உரிமையில தலையிடுறீங்க மன்னித்துக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் கேட்க வேண்டாம் கர்த்தர் பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் இதை யோசித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன் யோசேப்பை பார்ப்போம் என் எஜமானர் வீட்டில் இருப்பது நல்லது அதனாலே நான் உன்னை பெற முடியும் என்ற உரிமை இல்லை அதை அவளுக்கு அவன் ஞானப்படுத்துகிறான் அவள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளிடத்திலே அதன் சொல்லுகிறான் அமைதியா இருந்துட்டேன் நான் வெளியில சொல்லாம இருந்துட்டேன் எதுக்காம இருந்துட்டேன் என்று சொல்லவில்லை யோசேப்பு பொய் சொல்ல கட்டாயப்படுத்தும் பொழுது முடியாது என்று சொல்லுவோம் திருடும்படியாக கட்டாயப்படுத்தும் பொழுது வே இல்லை என்று சொல்லி சொல்லுவோம் ஒரு சின்ன உதாரணம் சும்மா ஐம்பது ரூபான்னு எழுதுங்க நான் நூறு ரூபாயே தரேன் யாரு கேட்டால் இது ஐம்பது ரூபான்னு சொல்லுங்க அப்போ நமக்கு ஐம்பது ரூபா லாபம் தானே இதை சொல்லிட்டு போறதுல என்ன தப்பு நம்ம யோசிப்போம் பைபிள் சொல்லுது உண்மையை உண்மை என்றும் பொய்யை பொய் என்றும் சொல்ல சொல்லுகிறோம் அதற்கு மிஞ்சினது பாவம் என்று சொல்லுகிறோம் எந்த இல்லை என்பதை இல்லை என்று சொல்ல வேண்டும் யோசிப்பை போல என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அடுத்தபடியாக நாம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூணாவது மறுப்பை தெரிவிப்பது மாத்திரமல்ல தெரிவித்த கையோட அந்த இடத்தை விட்டு ஓடிவிடு என்ன ஒரு அருமையான ஒரு முன் உதாரணம் பாருங்கள் ஒண்ணு குருந்தையார் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பா இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் ஒண்ணு ஒருந்தையர் புதிய பாடுங்க யோசிப்பா அங்க பழைய பாடுங்க ஆதி ஆமாங்க அப்ப பாருங்க பவுல் விலகி ஓடுன்னு சொல்றாருன்னா அதை கடைபிடித்திருக்கிறான் பாருங்க அப்ப இது கர்த்தர் துவக்கம் முதல் மனிதனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் நம்மை படைத்தவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அது இயற்கையிலேயே நம்மோடு கூட இருக்கிறது அது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால இது பயிற்சி பண்ணப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது இந்த கவனம் இல்லாததுனாலதான் குடும்பங்களில் பிரிவினைகள் ஏற்படுகிறது நீ எப்ப பார்த்தாலும் தப்பா நினைப்ப நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு குறிப்பா கணவன் மனைவி உறவில பேசுவாங்க அப்ப யாரோ ஒரு பக்கம் யாருக்கோ கடவுள் எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்பொழுதே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஓடி விடுங்கள் நான் இனிமேல் போக மாட்டேன் அதுதான் பைபிள் சொல்லி கொடுக்க முடிவாக இருக்கு காரணம் கடவுளுக்கு முன்பாக தவறு என்று நினைக்க கற்றுக்கொள்வோம் மனிதனுக்கு முன்பாக சரியா தவறா என்ற சிந்தனை ஒப்பிட வேண்டாம் சோதனையில் தரணம் வருவதற்கு முன்பாகவே பாவம் செய்யாமல் இருக்க நம் மனதை உறுதி செய்ய வேண்டும் நம் மனது தானாக இயங்காது அது கேட்கிற செய்தியை கொண்டு இயங்கும் எந்த செய்தியனாலும் இந்த மனது கேட்கும் கண்ணு பார்க்கும் காது கேட்கும் மனதிலே தங்க வைக்கும் அப்ப கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக கேட்டு அதை வைத்து நம்முடைய மனதை உறுதி செய்யும் பொழுது யோசிப்பை போல கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வோம் என்ற சிந்தனை நமக்குள்ளே வளரும் விரைவாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார் உடனடியாக நம்மை தூண்ட வேண்டும் பாவத்தை விட்டு விலகி போகும்படியாக பாவம் செய்ய நம்மை உந்துகிற சூழ்நிலைய நண்பர்களை உறவுகளை யாரா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய லாபம் வரக்கூடியதா இருந்தாலும் சரி யோசைப்பை போல தூக்கி எறிய வேண்டும் உனக்குள்ளே நீ உந்து சக்தியை உருவாக்கிக் கொள் கத்தருடைய வார்த்தையை சொல் என்று யோசிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் we have to make ourselves to move from there அந்த இடத்திலிருந்து வெளியில போக நாமளே தள்ளணும் அப்ப எப்படி தள்ள முடியுமே என்றால் உணர்ச்சிதான் நம்மை தள்ளும் தப்பு செய்யோ ரைட் செய்வோ அப்ப அந்த உணர்ச்சியே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்லும் பொழுது நமக்கு உந்து சக்தி கிடைக்கும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார் இது எப்படி யோசேப்பின் வாழ்க்கையிலே சாத்தியமே என்றால் நெடுங்காலமாக நீண்ட காலமாக கடவுளோடே அவனுக்கு இருந்த உறவை அவன் பத்திரப்படுத்தி கொண்டே வந்தான் அந்த உறவின் தொடர்பு அவனுக்குள்ள அந்த டச் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அல்லவா அந்த உறவின் தொடர்பு இருந்து கொண்டே இருந்ததினாலே தேவையான பொழுது அந்த வல்லமையை அவன் எடுத்து பயன்படுத்தி தன்னை உந்தி தள்ளி செயல்பட வைத்தான் விளைவு தண்டனை வரும் என்று அவனுக்கு தெரியும் அது நஷ்டத்தை உண்டாக்கும் என்று தெரியும் நஷ்டம் யோசைப்பின் சரீரத்திற்கு தானே ஒளிய நஷ்டம் யோசேப்பினுடைய ஆத்துமாவுக்கு இல்லை என்றபடியினாலே அவன் தைரியமாய் முடிவெடுத்தான் யோசிப்போம் நாமளும் செயல்படுவோம் யோசிப்பை போல செயல்படுங்கள் விபச்சார வேசித்தனம் என்ற பாவம் மாத்திரம் வேதம் சொல்லுகிற எல்லா வகை பாவத்திலும் இருந்து நான் விலகி நின்று கர்த்தருக்கு விரோதமாக நான் எதையும் செய்ய மாட்டேன் கர்த்தருக்கு விருப்பமான எல்லாவற்றையும் செய்வேன் என்று நாம் ஜெபம் செய்வோம் கடைசியாக ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தை உங்கள் கைகளிலே எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மூன்று நான்காவது வசனங்களை கைகளிலே வைத்துக்கொண்டு கொண்டு இன்று மாத்திரமல்ல என்றுமே சோதனையும் போராட்டம் வரும் ஜெபியுங்கள் வெற்றி பெற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக ஜெபம் ஜபம் நேசிக்கிற நல்ல பிதாகும் என் பாவம் எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கிறது உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் உமது பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தேன் என்று தாவீது சொன்னதை போல நாங்களும் இந்த வேலையிலே சொல்லி அறிக்கையிட்டு ஆம் நாங்கள் சிக்கிக் கொண்டோம் சீரழிந்திருக்கிறோம் சின்னாபின்னமாய் கொண்டிருக்கிறோம் குழப்பத்தில் இருக்கிறோம் தொடர்ந்ததை விட முடியவில்லை விட்டதை மீண்டும் தொடர்கிறதுக்காக என்னை தள்ளிக்கொண்டே இருக்கிறேன் ஆனாலும் இன்று என்னோட பேசினீர் எங்களோட பேசினீர் என் பாவம் எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கிறது உமக்கு விரோதமாய் செய்தேன் என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா இனி ஓடி விடுவோம் தகப்பனே உடனே முடிவெடுப்போம் ஐயா உங்களுடைய வசனத்தினாலே எங்கள் இருதயத்தை நிரப்ப எங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அப்படியே செய்ய கிருபைத்தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள தூய பிதாவே அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு